கல்வி கற்பதற்கும் திருவருள் துணை வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன ஒவ்வொரு நூலா படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற வெட்டி வேலை. ஒரு பத்து நிமிஷம் நூல் படிக்கிற, பத்து நிமிஷம் நூல் படிச்சு தியானம் செய்யற, அவன் முன்னேறி போவான். எரி படிப்பதே பூஜை செய்யதான். ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆண்டு கணக்கு வீணாக்காத. ஆண்டுகள் பலவும் கடந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவாரில்லை. ஆண்டுகள் கடந்துச்சு, நீ என்ன செய்த? ஆக திருவருள் கல்வி கற்பது, நூல்கள் படிப்பது, பூஜை செய்து ஆட்சி பெறும் மன உடல்நிலைப்படும். உடனே பூஜை செய்து ஆட்சி பெற்றுக்கணும். இதுதான் என்ன நாங்கள் அறிந்த உண்மை. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான், இதை நாளைக்கு போய் பிடிச்சி போடான்னு போடும். இப்படி தான் இந்த துறை. ஆகவே மனித வர்க்கம் முன்னேற வேண்டுமென்றால் பக்தி செலுத்தவும், பக்தி செலுத்தி ஆட்சி பெற்றால்தான் தேக களிம்பற்று போகும். இல்லைன்னா தேக களிம்பு அற்று போகாது. தேக களிம்பு நீங்கிது இல்லை என் தேக களிம்பு அற்று போகாவிட்டால் அறியாமை உண்டு பண்ணும் என்று சொல்லி அடுத்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து நான்காம் பாடல். வேயின் எழுங்கணல் போலே இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கொண்டு கோயில் இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கொண்டந்தி கொன்ன தலைவர். வேயின் எழுங்கணல் போலே மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட தாயின் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயாவெனும் தோயமதா எழும் சூரியனாம்ண்ணா. அப்போ வெயின் எழுங்கிறார் வியாசன் சொல்கிறார், நான் வாசி நடத்தி கொடுத்தா என்னடா ஏற்படும்? இந்த மூங்கி புதார்கள் மலையில் என்ன செய்யும்? வெயில் காலத்தை ஒன்றோடு உராயும், பிடிச்சிக்கும். அந்த தீ என்ன செய்யும்? தீ ஏற்பட்ட உடனே காத்து வரும். அந்த வட்டாரமெல்லாம் பிடிச்சிட்டு எரிஞ்சு போகும். மூங்கி காட்டில் மட்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது, ஒன்றோடு ஒன்று உராயிருந்தால் தீ பிடிச்சிக்கும். அப்போ என்ன சொல்கிறான் தலைவன், நான் உபதேசம் செய்தால் எப்படி மூங்கி காடுகள் உராயுதோ அது மாதிரி உன்னுடைய நீ பச்சையாக இருக்கிறாய், ஈரமாக இருக்கிறாய், நான் அக்னியாக இருக்கிறேன், நான் உன்னை சாரப்போகிறேன். இப்போ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.